உன் கைப்பக்குவத்துக்கு கண்டிப்பா எல்லாருமே வருவாங்கம்மா. ஏன் கைப்பக்குவமா? போடா, ஒரு நிமிஷம் பா. அக்கா, அம்மா எப்படி இருக்காங்க? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? காலையில போய் பார்த்தா வீட்டுல பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து கிடக்கு. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு ராத்திரி பூரா அக்கா கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் போல. மொத்தமா எவ்வளவு பணம் அக்கா தேவைப்படுது? ஒரு 11 லட்சம் ரூபா வேணும் தம்பி. ஆனா அக்கா கிட்ட 3 லட்சம் ரூபா பணம் இருக்கு. இன்னும் 8 லட்சம் ரூபா இருந்தாதே இந்த பிரச்சனையவே நம்ம சமாளிக்க முடியும். இப்ப கூட என்னக்கா பண்ண போறேன்னு கேட்டேன், அது தெரியலன்னு தான் சொல்லுது. என்ன பண்ண போறோமோ தெரியல. அம்மா, இன்னும் 8 லட்சம் ரூபா தேவைப்படுதாமா? இவ சொன்னாளா? உனக்கு அறிவே இல்லையா? இதெல்லாம் போய் அவங்கிட்ட சொல்லுவ. அம்மா, அதை விடுமா. இப்ப பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? பாத்துக்கலாம்டா, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. பாத்துக்கலாம். ஆடட, வாங்க தம்பி, வாங்க மேடம், வாங்க தங்கச்சி. வணக்கண்ணே. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ, உங்க ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்க்க வந்தீங்களா? என்னங்க மேடம் நீங்க? நீங்க துறக்கிற வரைக்கும் நான் பத்திரமா பாத்துக்குவேங்க. காக்கா குருவி எதுவும் தூக்கிட்டு போகாம பாத்துக்கிற போதுங்களா? ஆமாங்க, நம்ம ஹோட்டல் பிரச்சனைய வீட்டுல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி எடுத்துட்டாங்க மேடம்? அத என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார், எல்லாருமே புரிஞ்சுகிட்டாங்க. சரிங்க, நான் உன்ன கேக்குறேன்னு தப்பா இருப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணிட்டே இருக்குதுங்க. இந்த கஸ்டமர்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கணுங்களே, ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். நான் ஏதாவது உதவி பண்ணணுங்களா? ஏற்கனவே பண்ணிக்கிட்டே தானே சார் இருக்கீங்க. நானுங்களா? நல்ல நண்பரா ஒரு பிரச்சனை வரும்போது கூடவே தானே நிக்கிறீங்க? ஏனுங்க, நீங்க அத கேக்கலீங்க மேடம். பண உதவி ஏதாவது வேணுமான்னு கேக்குறேன்னு. இல்ல சார், வேண்டாம். இல்லீங்க, எங்கிட்ட கொஞ்சம் கைவச பணம் இருக்குதுங்க, அதான் கேக்குறேன்னு. வேணும்னா? வேண்டாம் வேண்டாம், நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் சார். என்னால ஏற்பாடு பண்ண முடியலனா கண்டிப்பா உங்ககிட்ட தான் வந்து கேப்பேன், சரியா? நீங்க இப்படிதான் சொல்லிட்டே இருப்பீங்க, ஆனா வாங்க மாட்டீங்க, அப்படித்தானுங்க? எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க, ஆனாலும் சொல்றேன், உதவி தேவைப்பட்ட தயங்காம கேளுங்க. சரிங்க சார். சரிங்க, அப்ப நம்ம இங்கேயே நின்றுட்டு இருக்கிறதுக்கு நம்ம கபேக் போலாம்ங்களா? பரவாயில்ல சார், நாள் பூரா உங்க ரெஸ்டாரண்ட் தான் உட்கார்ந்து இருக்கிறேன், கொஞ்ச நேரம் வந்து நம்ம கபேல உட்கார மாட்டீங்களா?